ಬಾಲಿವುಡ್ಗೆ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ಇದೇ ಹಾಲಿವುಡ್ ಹೋಟ್ಲು. ಈ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ಕಥೆಗಳಿದೆ, ಸಾಕಷ್ಟು ವಿಷಯಗಳಿದೆ. ನಿಮಗೆಲ್ಲ ಇತ್ತೀಚೆಗೆ ಗೊತ್ತಿರ್ಬೋದು ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಅಪ್ಪು ಸರ್ ಪವರ್ ಸ್ಟಾರ್. ಅಪ್ಪಾಜಿ ಫ್ಯಾಮಿಲಿಗೇನೆ ಈ ಹೋಟ್ಲ್ ಅಂದರೆ ತುಂಬ ಇಷ್ಟ ಆಯಿತು. ಶಿವಣ್ಣ ಅವರು ಇಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟು ಟೀ ಕುಡಿಯೋರಂತೆ. ಅಪ್ಪು ಸರು ಶಿವಣ್ಣ ಅವರು ಒಂದು ಇಂಟರ್ವ್ಯೂನಲ್ಲಿ ಹೇಳ್ದಂಗೆ ಅವ್ರ ಮನೆ ಗೂರ್ಖಾ ಜೊತೆಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಊಟ ಮಾಡೋರಂತೆ. ಆ್ಯಂಡ್ ಮಟನ್ ಸಮೋಸ ಅಂತ ಸಿಗೋದಂತೆ, ಅದ್ಭುತವಾಗಿರೋದಂತೆ. ಅದು ಅಂತಂದರೆ ನಮ್ಮ ಪವರ್ ಸ್ಟಾರ್ಗೆ ಇಲ್ಲಿ ತುಂಬ ಇಷ್ಟ. ಇಲ್ಲೇ ಅವ್ರ ಮನೆ, ಮುಂದೆನೇ ಅವ್ರ ಮನೆ, ಆ ಕಡೆ ಅವ್ರ ಸ್ಕೂಲು. ಸೊ ಚೆನ್ನೈಗೆ ಬಂದಾಗ ಈ ವಿಷಯಗಳನ್ನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಹತ್ರ ತೋರಿಸ್ಬೇಕು, ನಿಮ್ಗೆ ಹೇಳಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಆಯಿತು. ಹಾಲಿವುಡ್ ಹೇಗಿದೆ ಅಂತ ನೀವು ಒಂದ್ಸರಿ ಒಳಗಡೆ ಬಂದು ನೋಡಿ. ಬನ್ನಿ, ನಮ್ಮ ಪವರ್ ಸ್ಟಾರ್ ಇಂತ ಇದ್ದ ಜಾಗ, ಹ್ಯಾಟ್ರಿಕ್ ಹೀರೋ ಇದ್ದ ಜಾಗ, ರಾಘಣ್ಣ ಅವ್ರು ಇದ್ದ ಜಾಗ ಹೇಗಿದೆ ನೋಡಿ. நான் நிறைய போட்டி தெரியும், நிறைய பார்த்துருக்கு. இங்கே அடிக்கடி வந்துட்டு போயிடு. இங்கே சென்னையில் எப்போ வந்தாலும் இங்கே வந்துட்டு இங்கே சாப்பிட்டு தான் போவார். இங்கே வந்தால் அவர் பையனை தெரிஞ்ச நிறைய பைய சப்ளைஸ் எல்லாம் இருக்குது. அவர் பழைய காலத்து இருந்த கொஞ்சம் வேலைக்காரெல்லாம் இருக்குது, அவருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்தால் பணமெல்லாம் டிப்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கும். 5000 எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அவர் வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அவர். இதுதான் ரீசெண்டாக அவரு ஞாபகம் பார்த்தது 1 இயர் முன்னாடி வந்திருக்கு. இங்கே இங்கே ஆஃபீஸில் என்ன வேலைக்கு வந்து போகுது. இங்கே வந்த செக்ரட்டரி வந்து சொன்னார் அவர் வருவார். வந்தார், டேபிள் அரேஞ்ச் பண்ணி நம்ம செப்பரேட்டாக அவர் உட்கார வச்சு நம்ம ட்ரீட் பண்ணி அவருக்கு. இதான் பழைய காலத்துல பாயை தான், நம்ம மட்டன் பாயை தான் அவர் பழைய காலத்துலேயே சாப்பிட்டுருக்கு. அப்புறம் பிரியாணி, பழைய காலத்து மட்டன் சமோசா, இப்போ மட்டன் சமோசா இல்லை. அதனால தான் இப்போ பாயா பிரியாணி, அதுதான் மெயினாக அவர். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லேயே இப்போ ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். ஆனால் அவர் சின்ன வயசுல இங்கே தான் சாபி, இங்கே பைய ஸ்டாஃபும் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் வேலை பண்ணிகிட்டு இருக்கு. அதனால ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பயங்கரமாக பழகுவார். வரநட்ட கர்நாடக ரத்ன பத்மபூஷண ரசிகர் ராஜா கானகந்தர்வ டாக்டர் ராஜ்குமார் ಅವರು சென்னையினல்லி பாளி பதுக்கித மனை ಹೇಗಿದೆ ಎಲ್ಲಿದೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಸಂಪೂರ್ಣ ಮಾಹಿತಿ ಮುಂದಿನ ಸಿನಿಮಾ ಸರಸ್ವತಿಯಲ್ಲಿ.